தற்போது நம்முடைய இணைப்பில் திமுகவை சேர்ந்த ஆர் எஸ் பாரதி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம் சார். வணக்கம் சார். மூத்த தலைவர் சங்கரையா காலமாக இருக்கிறார். உங்களுடைய இரங்கல் பதிவு சார். சுதந்திர போராட்ட வீரரும் மூத்த அரசியல் தலைவரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவருமான சங்கரையா அவருடைய மறைவு மிகப்பெரிய இழப்பு. அரசியலிலே நேர்மையாகவும் நாணயமாகவும் வாழ்ந்து காட்டிய ஒரு மாபெரும் தலைவர் சங்கரையா அவர்கள். எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் பேரன்பை பெற்றவர். சட்டமன்றத்திலே அவர் உறுப்பினராக இருந்தபோது அவர் ஆற்றுகிற உரைகளை கூர்ந்து கேட்டு அவற்றை செயல்படுத்தியவர்தான் எங்களுடைய தலைவர் தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஆக கலைஞர் உள்ளிட்ட அனைத்து தலைவருடைய பேரன்பையும் பெற்றவர் சங்கரையா அவர்கள். அவருக்கு அவரால் மதுரையிலே காமராஜர் பல்கலைக்கழகம் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர்கள் ஒருவர் மறைந்த சங்கரையா அவர்கள். அவருக்கு அந்த பல்கலைக்கழகத்தின் சார்பாக டாக்டர் பட்டம் வழங்க வேண்டும் என்று அவர் வாழ்நாளிலே வாழ்கிற போதே அந்த பட்டத்தை தருவது நல்லது என்று எண்ணி இந்த பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சி மன்ற குழு தீர்மானம் நிறைவேற்றியது. 2021 சுதந்திர போராட்ட சுதந்திர தினத்தன்று அவருக்கு வாழ்நாள் விருது வழங்கி எங்கள் முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் கௌரவித்தார்கள். அதேபோல காமராஜர் பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்க வேண்டும் என்று விரும்பியது. ஆனால் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அது நிராசையாக போய்விட்டது. அவருக்கு அந்த டாக்டர் பட்டம் கிடைக்காவிட்டாலும் அரசியலில் இருக்கிற இப்படிப்பட்ட நோய்களால் நோயாளிகளை நோயை போக்குவதற்கு அவரை போன்ற அரசியல்வாதிகள் டாக்டர்களாக திகழ்ந்தார்கள் என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்டி அவருடைய மறைவில் ஈடு செய்ய முடியாத ஒன்று. அவருடைய குடும்பத்தார் அவரோடு நான் வழங்குகிற வாய்ப்பை பெற்றிருந்தேன். ஓரிரு முறை நான் நகரமன்ற தலைவராக இருந்தபோது அவரை நேரில் சந்தித்து அவரிடத்தில் பல ஆலோசனைகள் பெற்றிருக்கிறேன். அவரோடு வழங்குகிற வாய்ப்பை பெற்றவர்கள் நான் ஒருவன். ஆகவே அவருடைய மகன் மல்லபுரம் நகரமன்ற உறுப்பினராக மிக சிறந்த வரையிலே பணியாற்றியவர். அவருடைய குடும்பத்தாருக்கும் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இரண்டு இந்த வாரத்துக்குள்ளாக இருவரும் தலைவரை அவர்கள் இருந்திருக்கிறார்கள். மார்க்சிய ஆச்சாரியா இன்றைக்கு சங்கரையா ஆகியோருடைய மறைவு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு அவருடைய துக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்த நாங்களும் பங்கு கொள்கிறோம் என்று சொல்லி சங்கரையா புகழ் ஓங்குக வாழ்க. உங்களுடைய இரங்கலை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ஆர் எஸ் பாரதி.